இருக்கோம் டு லாலிபாப் சென்னை. இன்னைக்கு என்ன பார்க்க போனா, நம்ம தோசை சுட போறோம், வாங்க போய் பார்க்கலாம். முத்த தோசையும் கலக்கி சுட போறோம், வாங்க போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. தோசை இது எண்ணெய், தோசை கரண்டி, இது பெப்பர், இது ஆயா வச்ச வத்தன் குழம்பு, தோசை கல், அடுப்பு பற்ற வச்சாச்சு. வாங்க போய் பொறிக்கிட்டோம், போய் பார்க்கலாம். ஆயா மட்டன் குழம்பு செஞ்சிருக்காங்க, அதனால நாங்கள் சாப்பிட்டு சேஃப்டியாக இருக்குவோம். ஆயா மட்டன் குழம்பு அம்மா செஞ்சே சாப்பிடுவோம். தோசைக்கு சேர்த்து நம்ம வீடுவோம். கறி குழம்பு சாப்பிட்ற போல இருந்துச்சு, ஆனால் கறி குழம்பு இல்லை, மட்டன் குழம்பு. கறி குழம்பு தான் சூப்பராக இருக்கும், அது நல்லா இருக்காது. இப்போ கோழி குழம்பு நல்லா இருக்காது, அதுவும் அது கோழி குழம்பு நல்லா இருக்கும். அப்புறம் மட்டன் குழம்பு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஆயா குழம்பு நல்லா சுடுவாங்க, ஆனால் ஆயா தோசை மட்டும் சுடவே தெரியாது. அதனால தோசை நானே டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்து நானே ஆயா கிழியாமல் தோசை சுட்டுருவேன். ஆனால் அப்பா கேட்கவே மாட்டாங்க, அவங்களுக்கும் எனக்கு தான் நான் தோசை சுடுவேன், ஆனால் கேட்கவே மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. ஒரே தோசை சுடுவேன். ஆயா ஆயா எனக்கு ஒரு ரெண்டு தோசை சுட மதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பார்த்து ஆச்சரியமாயிடுவேன், அழுவ ஆரம்பிச்சிடுவேன், நான் நடிப்பேன் ஆயாவை ஏமாத்துறதுக்கு. நான் சாப்பிட்டு உள்ளார போய் நடிக்க ஆரம்பிச்சிடுவேன், கா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுவேன். ஆயா என்னை வந்து திட்டுவாங்க, நான் அவங்கள வந்து திட்டுவேன். அதனால் கறி கொழும்பு சாப்பிடலாம் வாங்க. போய் கல் சூடாக இருக்கும், வாங்க போய் தோசைலாம் ரொம்ப நல்லா பேசிகிட்டே இருக்கும்ல, அப்புறம் தோசை கொஞ்சம் வெடிஞ்சு போயிருக்கும். வாங்க போய் தோசை கல் சூடாயிடுச்சுன்னு பார்க்கல, தண்ணி தெரிஞ்சு அப்படியே தெரிஞ்சு நம்ம போய் தோசை கல் காஞ்சிச்சு, நம்ம போய் தோசை சுடலாம். தோசை வெந்துட்டு அது வந்து வெயிட் பண்ணலாம். இது வந்து சாதா தோசை. கொஞ்சம் கழிக்குமா, தோசை ஆறிடும். நம்ம வந்து இது இதில் போட்டுடலாம், ஆட் பாக்ஸில் திருப்பிட்டு
போகிறோம். குழம்பு ஊற்றிக்கலாம், கலக்கி பண்ண போகிறோம். குழம்பு வச்சு குழம்பு அதில் ஊற்றிக்கலாம். வந்து கலக்கி வேலை பண்ணலாம். செஞ்சாச்சு, சாப்பிட போறோம். இதை இப்ப வந்து நம்ம செஞ்சாச்சு, இப்ப வந்து செஞ்சாச்சு. முட்டை தோசை, இது வந்து கலக்கி, இது வந்து முட்டை தோசை. இப்போ வந்து சாப்பிட போல வாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஆயாக்கு எங்க ஆயா குழம்பு ஊட்ட போறேன். அப்படியே மேலே சூப்பரா இருக்குது வர்ஷியா. லைக் பண்ணுங்க. பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.